திருமணம் செய்த நட்சத்திரம் அப்படின்றது வந்து ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி நீங்கள் என்ன லக்னமோ லக்னத்திற்கு வந்து ஏழுக்குரியதும் எட்டுக்குரியதும் பெண்ணுக்கு, அதே மாதிரி வந்து லக்னத்திற்கு வந்து ஏழுக்குரியவர் அப்படின்றது வந்து ஆணுக்கு அப்படின்றத எடுத்துக்கலாம். இப்போ நாம் வந்து ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தாலும் ஒரு ஆணை தேர்ந்தெடுத்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது, அது வந்து அடுத்த டாபிக் கண்டிப்பாக நம்ம போட போகிறோம். அதே மாதிரி இப்போ வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து எல்லா நாளும் நமக்கு வந்து எல்லா நாளும் எல்லா நட்சத்திரமும் நமக்கு வந்து சிறந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து நட்சத்திரம் தீர்மானிக்கிறது அப்படின்றது வந்து நம்மளுடைய திருமண நாள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம உணர்ந்து இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணால் நமக்கு நல்லா இருந்திருக்குமா, இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணதுனால நம்மளோட வாழ்க்கை அப்படின்றது வந்து சங்கடமா சந்தோஷமா அப்படின்றது வந்துச்சு தான் இன்னைக்கு டாபிக் அப்படின்றத பேசலான்னு இருக்கேன். பொதுவாக நமக்கு வந்து வாழ்க்கை அப்படின்றது வந்து பத்து பொருத்தம் பார்த்தாலும் அந்த வாழ்க்கை அப்படின்றது வந்து பிரிதலையும் புரிதல் இல்லாத வந்து ஒரு சங்கடத்தையும் ஏற்படுத்துது. அதனால் நமக்கு வந்து பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நம்ம சந்திக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கை நிலை அப்படின்றது வந்து நாம் எந்த நாளில் கல்யாணம் பண்ணோம், எந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணோம், இந்த கல்யாணம் பண்ணதுனால நம்மளுடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்குது அப்படின்றது தான் இப்போ வந்து பண்ண போகிறோம். பொதுவாக நம்ம வந்து பத்து பொருத்தம் பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணலாமா அப்படின்றது வந்து பொருத்தம் பார்க்குறவங்கள்ட்டே கேட்கணும். கல்யாணம் மண்டபம் அப்படின்னு பார்க்குறோம், கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபத்தை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறமா வந்து சொந்தக்காரங்களை வந்துட்டு கரெக்டாக வந்துடுவாங்களா அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி வந்து நமக்கு லீவு நாளா அப்படின்றத பார்க்குறோம். ஆனால் யாருமே வந்து இந்த நாளில் கல்யாணம் பண்ணால் நமக்கு நல்லாயிருக்கும், இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத வந்து யாருமே தீர்மானிக்கலை அப்படின்றது தான் உண்மை. இப்போது நம்ம வந்து இப்போ ஒரு லைஃப் செக்ஷனாக நம்ம வந்துட்டு இதை போடுறோம் அப்படின்னா, இப்போ வந்து உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய நட்சத்திரம் அப்படின்றது ஒன்று இருக்கும். அதே மாதிரி வந்து ஆணனுடைய நட்சத்திரம், பெண்ணனுடைய நட்சத்திரம், ஆணனுடைய லக்னம், பெண்ணனுடைய லக்னம், இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் இல்லையா. இப்போ இந்த லைஃப் செக்ஷனை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் வந்து திருமணம் பண்ணீங்க அப்படின்றத நீங்கள் வந்து குறிப்பு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ குறிப்பு எடுத்து வச்சுக்கும் போது நாம் வந்து இப்போ சொல்லக்கூடிய அந்த நாள் அப்படின்னு பார்க்கும்போது அது உங்களுக்கு ஆப்டாக இருக்கா அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோட வாழ்க்கை இப்படி இருக்குது, எங்களோட வாழ்க்கை சந்தோஷத்தில் இருக்குது அப்படின்னு வந்து நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய ஜாதகம் அப்படின்றது வந்து உங்களுடைய லக்னத்திற்கு ஏழுக்குரியவன் எட்டுக்குரியவன் அவன் யார், இப்போ கல்யாணம் பண்ணத்து நட்சத்திரத்துக்கும் அதே மாதிரி வந்து நீங்கள் பிறந்த லக்னத்திற்கு ஏழாம் இடத்தினுடைய லக்னம் நின்ற நட்சத்திரமும் அதே மாதிரி ஏழு எட்டு நின்ற நட்சத்திரமும் ஒன்றுக்கு ஒன்று காம்பினேஷன் இருக்கா. ஏன்னா எப்போவுமே நம்மளுடைய லக்னம் இருக்கு இல்லையா, அந்த லக்னம் என்பது லக்னத்திற்கு ஏழாம் இடத்துக்குரியவன் அவன் வந்துட்டு என்ன எந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கிறானோ அந்த நட்சத்திர சாரத்தினுடைய அந்த ஒரு கிரகமும், அதே மாதிரி வந்து நமக்கு வந்து என்னைக்கு திருமணம் பண்ணுறோமோ அந்த நட்சத்திரத்தினுடைய கிரகமும் ரெண்டும் நட்பாகணும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அது ரெண்டும் வந்துட்டு நீச்சமான கிரகமாக இருந்தாலும் அதே மாதிரி பகையான கிரகமாக இருந்தாலும் பாதகமான கிரகமாக இருந்தாலும் மறைவான கிரகமாக இருந்தாலும் இல்லை பாப கிரகங்களோடு சேர்ந்தாலும் அது வந்து கல்யாண வாழ்க்கையை வந்து கசந்து விட்டுரும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அதனால் வந்து உங்களுடைய ஜாதகமும் உங்களுக்கு தேவை. அதே மாதிரி வந்து நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இப்போ கல்யாணம் பண்ண நட்சத்திரத்தை இப்போ நீங்கள் வந்து நேரடியாக நம்ம வந்து இப்போ பேசும்போதே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஆனால் உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் அதே மாதிரி வந்து கல்யாணம் பண்ணுற நட்சத்திரத்துக்கும் ரெண்டு பேருக்கும் காம்பினேஷனில் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது உங்களோட ஜாதகத்தை பார்த்தா மட்டுமே தெரியும். அதனால் வந்துட்டு இதிலேயே வந்துட்டு கம்பேர் பண்ண வேண்டாம். அதனால் உங்களுடைய டீட்டெயிலான வாழ்க்கை நிலை எப்படி இருக்குது அப்படின்றத
ஃபுல் ஜாதகம் பார்த்தா மட்டுமே அது தெரியும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நம்ம வந்து திருமண நட்சத்திரத்தை முதல்ல நம்ம வந்து பார்க்கலாம். இந்த விசாகம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து பஞ்சாங்கத்தில் சொல்லியிருப்பாங்க தீயதொரு விசாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து விசாகம் அப்படின்றது வந்து விசாலம்ன்றது ஒரு கணக்கு இருக்குது, விசாகம்ன்றது ஒன்று கணக்கு இருக்குது. இந்த விசாக நட்சத்திரத்தில் வந்து ஒரு விஷயம் நடக்கிறது, ஒரு கல்யாணம் நடக்குது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்துடுறனாக்கா நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்த அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, நடுவில் வந்து யாரோ ஒருத்தர் புகுந்து வாழ்க்கையில் வந்துடுறன்னா ஒரு கொலாபரேஷன் ஆகி வாழ்க்கை நிலை அப்படின்றது வந்து சரிவு நிலைக்கு வந்துட்டு போயிடும். அப்போது இந்த இந்த விசாக நட்சத்திரத்தில் யார் கல்யாணம் பண்ணாலும், நடுவில் வந்துட்டு யாராவது பிஸ்னஸ் ரீதியாக வந்தாலும், இல்லை வந்துருந்தாக்கா வந்து உங்களோட சொந்தக்காரங்க ரீதியாக வந்தாலும், அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து டைப் வச்சுக்கக்கூடாது அப்படின்றத வந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி வந்து இந்த விசாக நட்சத்திரத்தில் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கிற யாராக இருந்தாலும், நீங்கள் வந்து ஒரு சொந்தக்காரங்க இருக்காங்க அங்கே பக்கத்தில் கொடுத்தனும் போகாதீங்க. அதே மாதிரி வந்து அவங்க அப்பா அம்மா இருக்கீங்க அந்த இடத்துல வந்து கொடுத்தனும் போகாதீங்க. அதே மாதிரி வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்காங்க அந்த இடத்துல வந்து குடும்பத்தை வைக்காதீங்க. ஏன் அப்படின்னா, யாரால உங்கள் குடும்பம் பிரியும் அப்படின்றதே சொல்ல முடியாது. அதனால வந்து இந்த விசாக நட்சத்திரத்தில் யார் கல்யாணம் பண்ணாலும் சொந்தக்காரங்கள்டேருந்தும் நண்பர்கள்டேருந்தும் பார்ட்னர்ஷிப்பிட்டேருந்தும் பக்கத்து வீடு தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் யாருக்கிட்டே இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால உங்களோட வாழ்க்கை அப்படி நல்லா இருக்கும். சப்போஸ் இப்படி இருந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரித்தலுக்கு அவங்களே ஒரு முக்கியத்துவமான ஒரு காரணமாக இருப்பாங்க அப்படின்றத மட்டும் நாம் வந்து மறந்துடக்கூடாது. அப்போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை நம்ம வந்து நன்னாக்கா சந்திக்கிறதுக்கு வந்து எப்போவுமே வந்து தயாராக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் அப்படின்றத வந்து வரும். அப்போது இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தால் கண்டிப்பாக வந்துட்டேனாக்கா இப்போ வந்து யாரையாவது நம்பி இடத்துக்கு பணம் கொடுக்குறீங்கனாலும், யாருக்கிட்ட நம்பி ஜாமீன் போடுறீங்கனாலும், யாரையாவது நம்பி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கனாலும் உங்களுக்கு வந்து நஷ்டத்தை ஏற்படுத்தும். அப்போது நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் மற்றவர்களால் பிரிவினைகளையும் ஏற்படுத்தக்கூடியது இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீமேரேஜ்ன்றது கண்டிப்பாக பண்ணித்தான் ஆகணும் அப்படின்றத வந்து முடிவு பண்ணுங்க. அப்போ நீங்கள் வந்து எந்த மாதிரி ஒரு கோவிலில் கல்யாணம் பண்ணணும்னா, மலை மேலே இருக்கக்கூடிய கோவில் எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, அது மலை மேலே இருக்கக்கூடிய கோவிலில் வந்து கல்யாணம் பண்ணணும். இந்த கல்யாணம் பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்து 60 தேங்காய் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அது அந்த இடத்துல வந்து சூர தேங்காய் விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டுனாக்கா நீங்கள் வந்து மேரேஜ் அப்படின்றது பண்ணணும். இப்போ உங்களுக்கு வந்து மேரேஜ் ரீமேரேஜ் அப்படின்றது இப்போ வந்து நான் இதனுடைய முதல் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், எப்படி வந்துட்டு தாலி நம்ம எடுக்கணும், எப்படி நம்ம வந்து வீட்டிலேருந்து கிளம்பணும் அப்படின்ற அனைத்து விஷயங்களையுமே உங்களுக்கு தெளிவான பதிலோடு நான் முன்னாடி போட்டிருக்கிறேன். இப்போ வந்து விசாக நட்சத்திரத்தில் வந்து கல்யாணம் பண்ணியிருந்திருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து 60 தேங்காய் நீங்கள் வந்து சுர தேங்காயை விட்டுட்டு ரீமேரேஜ் அப்படின்றத வந்து பண்ணணும். இது பண்ணும்போது ரீமேரேஜ் பண்ணும்போது அப்பா அம்மா, உங்களுடைய அப்பா அம்மாவோ அவங்களுடைய அப்பா அம்மாவோ யாரும் கூட இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரி வந்துட்டு சொந்தக்காரர்கள் கூட இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் இருவருமே நீங்கள் மலை மேலே போயிட்டு அந்த இடத்துல வந்து அர்ச்சனைகளை பண்ணி சாதாரணமாக நீங்கள் திருமணம் பண்ணிட்டு வந்தாலே போதுமானது அப்படின்றத வந்து சொல்லலாம்.